ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியால் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் மிக்ஸ் லட்டு தான், சத்து மாவு லட்டு தான். ஸோ ஊர்லேருந்து சத்து மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க, ரொம்ப நாளாக இருந்தது. சரி, இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் எதுவுமே இல்லை, இதுவாவது பண்ணலாம், ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சத்து மாவு வச்சு நான் வந்து ஹெல்த்தியான லட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெல்லம், தேங்காய், அப்புறம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சத்து மாவு ஒரு பேக்கெட் எங்கிட்ட இருந்தது, 1/2 kg ஆர் 1 kg பேக்கெட் போதும். தென் இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து தண்ணி நல்லா ஒரு டம்ளர் ஒரு 200 கிராம் தண்ணி வந்து நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து நம்ம வெள்ளத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஹெல்த்தியான லட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ்லேயே எல்லா டைப் ஆஃப் அந்த சீரியல்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கேஷ்நட், பாதாம் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ், கோகனட் அதெல்லாமே நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நெய்யில் வறுத்து போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டெய்லியும் ஒன்று குழந்தைங்களுக்கு 1 or 2 கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நான் கரெக்டான ஸ்வீட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 cup அந்த இது மட்டும் வெள்ளை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு தண்ணி கொதிக்கும் போது அந்த வெள்ளத்தும் போட்டு நல்லா வெள்ளம் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வரும்போது ஏலக்காய் தட்டி போட்டலாம் வாசனைக்காக. எப்பயுமே நான் ஒரு ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஏலக்காய் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அதனால் நான் ஒரு 3 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அந்த ஆரோமாக்காக அண்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தவாவில் அது தண்ணியை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு தவாவில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி, பாதாம் அண்ட் ஒரு சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்துச்சு அது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை எடுத்து கொஞ்சம் தேங்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ தேங்காய் ஆட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து காய்ச்சி வச்ச அந்த வெல்லம் கூட இந்த மிக்ஸ் பண்ண நெய்யில் மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே இதில் போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வர வரைக்கும் விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாவு நல்லா அப்படி ஒரு மாதிரி கரைஞ்சி வரும், தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, கையில் ஒட்டாமல் வரணும். முருண்டை பிடிச்சா அந்த பதத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு ஆறட்டும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு குட்டி உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன், எந்தளவுக்கு கரெக்டாக கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த சத்து மாவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சீரியல்ஸ். மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். அம்மா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கு, எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா உனக்கு?